வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இது வானிலை சுருக்கம். 2021 மே 7 வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணி சுருக்கம். வானிலை அமைப்பு: நேற்று இலங்கை மற்றும் மாலத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. கிழக்கு காற்று மேலடுக்கிலே வலுவாக மேற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேகம் கூடுதலான மேற்கு காற்று கேரளாவிலும் கர்நாடக கரையோரத்திலும் கொண்டு போய் மழையை கொடுக்கிறது. தென் மாவட்டங்களிலே மழையை கொடுக்கிறது. நேற்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில், அதேபோல் நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை கொடுத்திருக்கிற நிலையில் கண்டிப்பாக இந்த வானிலை அமைப்பு மாறும். படிப்படியாக எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்கும் வகையில் மாறும். வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு தாமதம் அடைந்தாலும் 10ஆம் தேதிக்குள் ஒரு மழையும், 10க்கு மேல் 15க்குள் ஒரு மழையும், லேசான அல்லது மிதமான ஒரு மழையும், அரை மணி நேரம் ஒவ்வொரு, அதாவது 15ஆம் தேதிக்குள் 2 அரை மணி நேரம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு சற்று கூடுதல் மழையும், 15ஆம் தேதிக்கு மேல் சற்று கூடுதல் மழையும். தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய மே மாதம் 28-29 தேதி, அதாவது வானிலை ஆய்வு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில், நாம் மே மாதம் 28-29-30 இந்த மே மாத இறுதி நாட்களிலே தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இது நம்முடைய வானிலை அறிக்கை. தென்மேற்கு பருவமழையை தொடங்கும் வரைக்கும் கண்டிப்பாக மழைப்பொழிவு இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பரப்பில் சற்று மெல்ல மெல்ல, ஒரே வழியாக எல்லா இடத்துலையும் கொட்டி தீர்க்காது, மெல்ல. ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும். உங்களுக்கெல்லாம் தெரியும், திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதி, தில்லை வளாகம் மற்றும் கோபால சமுத்திரம், முத்துப்பேட்டை அலையாத்தி காட்டு பகுதி, முத்துப்பேட்டையோட தெற்கு பகுதி, பேட்டை, இந்த பகுதியிலெல்லாம் ஜாம்புவானோடை, இந்த பகுதியிலெல்லாம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் கொட்டி தீர்த்த மழையால் வயல்களிலே நீர் தேங்கியிருக்கிறது. காய்ந்த கிடந்த வயல்களிலே தண்ணீர் தேங்கியிருக்கும் அளவிற்கு மழை. இப்படித்தான் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும், ஆனால் ஒதுக்கி கொண்டே இருக்கும், ஒதுக்கி இருக்கும் இடத்திலும் வலுத்து பெய்யும். தற்பொழுது பாலக்காட்டு கணவாய் பகுதியில் நேற்றைக்கு கூட பாகற்காய் சாகுபடி நீர் இல்லாமல் காய்ந்து வருகிறது என்று அழைப்புகள் வந்தன. இன்னும் பல இடங்களிலிருந்து எங்களுக்கு இன்னும் மழை பெய்யவில்லை, எப்பொழுது பெய்யும் என்று அது கேட்டிருந்தார்கள். அனைவருக்கும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே மெல்ல பரப்பில் கூடி படிப்படியாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருந்து கொண்டிருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிக்கும், அதாவது எப்பொழுதுமே மேற்கு காற்று கிழக்கு காற்று இரண்டும் வீசினால் தமிழகத்தில் தேக்கமடைந்து நீடித்து நின்ற மழையை கொடுக்கும். இப்பொழுது கிழக்கு காற்று மட்டுமே மேற்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினால தேக்கமடையாமல் அரபிக்கடலுக்கு வெப்பத்தால் லேசான காற்று தள்ளப்படுகிறது. இல்லையென்றால் மெல்ல நகரும் காற்றாக இருந்தால் மெல்ல மேற்கு நோக்கி நகர்த்தி கொண்டு போய் மழையை கொடுக்கும். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்கக்கூடிய மழை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம் வரைக்கும் மெல்ல நகர்ந்து மேற்கே நகர்ந்து பெய்யும். இவை இப்படிப்பட்ட அமைப்புகள் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே அமையும். கண்டிப்பாக கோடை மழை சற்று சராசரிக்கு கூடுதலாக, கோடையில் பெய்யக்கூடிய மழையில் சற்று கூடுதல் மழை கண்டிப்பாக இருக்கும். வெயில் குறைவாக இருந்தாலும் புழுக்கம் அதிகமாக இருக்கும். சில இடங்களிலே வெயில் வாட்டும். சராசரிக்கு கூடுதல் வெப்பமும், சராசரிக்கு கூடுதல் புழுக்கம் உப்புசமும், சராசரிக்கு கூடுதல் கோடை மழையும் இருக்கும்.
தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அதுவும் 15ஆம் தேதிக்கு மேல் மேலும் பரப்பில் மழையளவு கூடும். அந்த மாத இறுதி 2 வாரம் அதாவது 15ஆம் தேதிக்கு மேல் அதுவும் இன்னும் மூன்றாவது வாரத்தின் பின்பகுதி 4ஆவது வாரம்லாம் வட மாவட்டங்கள் அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லாம் அப்போ தான் மழை கிடைக்கும். கடந்த வரலாறுகள்லாம் இருக்கிறது, வரலாறுகளை புரியாமல் எப்பொழுது நமக்கு மழை பெய்யும் என்றே அறியாமல் பெய்யவில்லை பெய்யவில்லை என்று ஏதோ மழைக்காலம் போல கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் பெய்யாது என்று சொல்லவில்லை, பெய்யும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதுவரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் பெய்யும் மழையை சேமித்து வைத்து பயன்படுத்தினால் நீங்கள் அடுத்த மழையை எதிர்பார்க்கும் வரை அடுத்த மழை கிடைக்கும் வரை சேமித்த நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்யலாம். கண்டிப்பாக உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், மழை நீரை சேகரியுங்கள் சேகரியுங்கள். மேலும் இப்பொழுது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆக்சிஜன், இவையெல்லாம் நமக்கு எதிர்காலத்தில் கொடுத்து எதிர்கால உலகிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். ஆக்சிஜன் நிச்சயமாக நமக்கு தேவை, அதை நாம் நிறைய தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த மனித சமுதாயத்திற்கு இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய முன்னறிவிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் மழை நீரை சேகரிக்க வேண்டும், மரங்களை வளர்க்க வேண்டும், ஆக்சிஜன் தரக்கூடிய புல்வெளிகளையும் மரங்களையும் வெப்பத்தை தணிக்கும் புல்வெளிகளையும் நிறைய குறைந்தபட்சம் புல்வெளியாவது முடிந்தவரை மரங்களை வளர்த்து நாம் இயற்கையை பாதுகாப்போம். ஆக்சிஜன் தானாக நாம் சுவாசிப்பதற்கு நோயற்ற வாழ்வு வாழ நாம் இந்த உலகத்தை பழைய இயற்கையாக மாற்ற முடியாவிட்டாலும் கூடுமானவரை இயற்கை அழியாமல் தொடர்ந்து சமநிலையில் இருக்க முயற்சி மேற்கொள்வோம். அவரவர் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற பொதுநலத்துடன் நாம் இயற்கையை பாதுகாப்போம், இன்புற்று வாழ வழிவகுப்போம். மீண்டும் நான் சொல்வது ஒன்றே ஒன்று, வரக்கூடிய நாட்களிலே மழை ஒதுக்கி கொண்டே இருந்தாலும் உங்களுக்கும் நல்ல மழை பெய்யும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். கோடை மழை ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும், ஆனால் ஒதுங்கி இருக்கிற இடத்தில் வழுத்து ஒரு நாள் பெய்யும், பெய்யும் இடத்திலும் வழுத்து பெய்யும். நான் மருத்துவமனையில் தந்தையாருக்கு உதவியாக இருக்கிறேன், அதாவது என்னை விட்டு நானே இருக்க வேண்டும் கூட, என்னை எங்கும் செல்ல வேண்டாம் என்று கூடவே வைத்திருக்கிற காரணத்தினாலே இப்படிப்பட்ட துல்லியமாக இந்த நாளில் மழை பெய்யும், இந்த நாளில் உங்களுக்கு பெய்யும் என்ற இந்த தீவிர ஆய்வில் கூட ஈடுபட முடியாமல் அறிக்கையை மட்டுமே உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன். தயவு செய்து இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மதியம் அறிக்கை தாமதம் அடையலாம் அல்லது வழங்க முடியாமல் கூட போகலாம் சில நாட்களுக்கு. இது அதிகாலை என்பதால் அமைதியான இந்த நேரத்தில் பதிவு செய்ய முடிகிறது. புரிந்து கொள்ளுங்கள், ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்கள் அறிக்கை கொடுக்காவிட்டால் தொலைபேசி கைபேசியிலே அழைப்பீர்கள், அறிக்கை வராவிட்டால் மழை பெய்யாது போல் வானிலை ஏதேனும் மாறிவிட்டதா என்று குழப்பமடைந்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்பதற்காக இருக்கிறது மழை என்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்து மேலும் வரக்கூடிய 24 மணி நேரம் அதாவது இன்று மாலை இரவு எதிர்பாருங்கள். டெல்டா மாவட்டங்களில் இன்று மாலை மழை எதிர்பார்க்கலாம், மதிய மாலை. ஒருவேளை இன்று மதிய மாலை நாளை அதிகாலை வரை கிடைக்காவிட்டால் நாளை மாலை மதியம் இரவு மறுநாள் அதிகாலை எதிர்பாருங்கள். ஆனால் வரக்கூடிய எல்லா நாட்களுக்குமே மழை வாய்ப்பு, 14ஆம் தேதிக்கு மேல் கூடுதல் வாய்ப்பு. வடகடலோரம் என்று எதற்கு சொல்கிறேன் என்றால் வடகடலோரம் தான் குறைவாக பெய்யும், நேரமும் குறைவாக இருக்கும், நாளும் குறைவாக இருக்கும் மழை பொழிவு, அது இந்த நேரத்தில் தாமதம் அடையும். ஆனால் தென் மாவட்டங்களிலே அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களிலே தேனி மாவட்டங்களிலே அதுவும் கேரளாவிலே மழை பெய்யாத நாட்கள் இருக்காது. தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை இருக்கும். தயவு செய்து எங்கள் மாவட்டம் சொல்லவில்லை, வட மாவட்டங்களே சொல்கிறீர்கள் என்று சொல்லாதீர். வட மாவட்டங்கள் சொல்ல காரணம் அந்த மாவட்டங்கள் தான் குறைவாக பெய்யும், அதற்கும் பெய்யும் என்கின்ற அறிவிப்பை கொடுக்கிறேனே தவிர
அதைவிட கூடுதல் மழை பிற மாவட்டங்களுக்கு பெய்யும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். பொறுமை மிகவும் அவசியம். இன்று எதிர்பாருங்கள் மாலை இரவு, கிடைக்காவிட்டால் நாளை மாலை இரவு எதிர்பாருங்கள். வரக்கூடிய நாட்களிலே கிடைக்கும். 14ஆம் தேதிக்கு மேல் மேலும் கூடுதலான பரப்பிலே பரவலாக சற்று கூடுதல் பரப்பிலையும், 20ஆம் தேதிக்கு மேல் மேலும் கூடுதலான பரப்பிலையும், அப்பொழுது வடகோடியில் இருக்கக்கூடிய ஆந்திர எல்லையோடு இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அப்பொழுது கிடைக்கும். மழை இருக்கிறது, நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் இருக்க மீண்டும் மீண்டும் இருகரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதியம் முடிந்தால் அறிக்கை சமர்ப்பிக்கிறேன், இல்லாவிட்டால் பொறுமை காக்க கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை சந்திப்போம். நன்றி.